நாடாளுமன்ற தேர்தலை போன்றே கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள கிராமம் ஒன்றில் வித்தியாசமான முறையில் தேர்தல் நடத்தப்பட்டுள்ளது. நாகர்கோவில் அருகே உள்ள மணிக்கட்டி போட்டல் கிராமத்தில்தான் இந்த தேர்தல் நடைபெற்றுள்ளது. இந்த ஊரின் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஊர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நியமனம் செய்யப்பட்டு வந்த நிலையில் அவர்களது பதவிக்காலம் அண்மையில் முடிவடைந்தது. இதனையொட்டி புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்க கிராம மக்கள் முடிவு செய்தனர். இந்த தேர்தலை வித்தியாசமான முறையில் நடத்தவும் அவர்கள் திட்டமிட்டனர். அதன்படி நாடாளுமன்றம், சட்டமன்ற தேர்தலை போன்றே வாக்குச்சாவடி தேர்தல் கண்காணிப்பாளர், தேர்தல் அலுவலர்களை நியமித்தும் வாக்குச்சீட்டு அச்சடித்தும் தேர்தல் நடத்தப்பட்டது. கேமரா மூலம் கண்காணிக்கப்பட்டு போலீஸ் பாதுகாப்புடன் வாக்குப்பதிவை நடத்தினர். கிராம மக்கள் வரிசையில் நின்று ஆர்வமுடன் வாக்களித்தனர். தபால் மற்றும் ஆன்லைன் வாக்குகளும் இடம்பெற்றிருந்தது கூடுதல் சிறப்பம்சம். சாகித்ய அகாடமி விருது பெற்ற பிரபல எழுத்தாளர் பொன்னீலன் தேர்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டு தேர்தல் நடத்தப்பட்டது. வித்தியாசமான முறையில் நடத்தப்பட்ட இந்த தேர்தல் அந்த பகுதி மக்களை வெகுவாக கவர்ந்தது. தலைவர், உபதலைவர், செயலாளர், உதவி செயலாளர், பொருளாளர் ஆகியவர்களுடைய தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் அமைதியாக நடைபெறுகிறது. எனக்கு தெரிந்த வகையில் இது மாதிரி ஒரு தேர்தல் வேறு எந்த கிராமத்திலும் நடந்ததாக எனக்கு தெரியவில்லை. ஊரை பொறுத்தவரையில் சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் எப்படி இந்திய அளவில் நடைபெறுமோ அல்லது தமிழ்நாட்டு அளவில் நடைபெறுமோ அதே மாதிரியாக இங்கும் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. இதற்காக ஊர் மக்கள் அத்தனை பேரும் தேர்ந்தெடுத்து ஒரு குழுவை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அந்த குழு தான் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.